அமைந்தும் நீரில்லை என்றால் பயணம் நிறைவாக்குமோ? நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்த விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே தினம் ஒரு வாக்கு சத்தம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் இன்றைக்கு நான் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்குரிய வார்த்தை என்னவென்றால், என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகத்தில் 97:10 என்ன சொல்லுகிறது? கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள். அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். ஹல்லேலூயா! மீட்கிறார், ரட்சிக்கிறார். யாரை? யாருடைய ஆத்துமாவை? அவருடைய ஜனத்தின் ஆத்துமாவை. ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்ட பின்பதாக நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம், பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இப்போ தன்னுடைய எல்லையில் இருக்கக்கூடிய ஆத்துமாவை குறித்து பிசாசு கவலைப்படவே மாட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் எல்லைக்குள்ளே போன ஆத்துமாவை குறித்து அவன் கருத்துள்ளவனாக இருப்பான். எப்படியாவது தன்னுடைய பலத்துக்குள்ளே கொண்டு வந்துடணும், தன்னுடைய அதிகாரத்துக்குள்ளே இந்த ஆத்துமாவை பின்வாங்கி போக பண்ணிவிட வேண்டும் என்று சொல்லி அந்த ஆத்துமாக்குள் இருக்கக்கூடிய எல்லா பலவீனங்களையும் அவன் ஸ்டடி பண்ணுவான். காமனாக நமக்கு இருக்கக்கூடிய பலவீனங்கள் என்னென்னா, கோபம், எரிச்சல், பொய், தவறு, கபடு அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் காமன் அந்த நாட்களில் தேவ பிள்ளைகளுக்குள்ளே வருகிறது. இந்த பலவீனங்களை குறித்து நம்ம அஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போம் என்றால் இந்த பலவீனங்களையே பயன்படுத்தி ஆத்மாவுக்குள்ள சத்துருவானவன் சோர்வை உண்டு பண்ணிடுவான். கோபத்தை கொடுத்து சில தேவையில்லாத வார்த்தைகளை பேசி இன்றைக்கு குடும்பங்களை உடைக்கிறான். ஹல்லேலூயா! அப்போ அவனுடைய எரிச்சலுக்கு, அவனுடைய திட்டத்திற்கு, அவனுடைய கோபத்துக்கு இன்றைக்கு நாம் விலக்கி காக்கப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றால், உன் ஆத்துமாவை காப்பாற்றி. வேதத்தில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக சொல்லுகிறது, ஆத்துமாவை காப்பாற்றி துன்மார்க்கனுடைய கைக்கு கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். நம்முடைய பலவீனமான குணங்களுக்கு கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை காப்பாற்றுவாராக. என்னுடைய சுயமே என்னுடைய ஆத்துமாவுக்கு ஒரு விஷமாக இருந்து விடாதபடி என்னுடைய சுயம் விழுந்து போன சுபாவங்களை ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவும் பொழுது என்னுடைய ஆத்துமாவை ஆண்டவர் புஷ்டியாக்குகிறவராக இருக்கிறாரு. ஹல்லேலூயா! அடுத்து பாருங்க, பொல்லாத மனிதர்களுடைய ஆலோசனை. உண்மையான மனிதர்களுடைய ஆலோசனை இல்லை, பொல்லாத மனிதர்களுடைய ஆலோசனை. மெதுவாக ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அது உங்கள் இருதயத்தை தைக்கும். நல்லவர்களை குறித்து தேவையில்லாத வார்த்தைகளை முதல் நாள் போடுவாங்க, ரெண்டாவது நாள் போடுவாங்க. ஒரே ஒரு நபரை குறித்து தேவையில்லாத வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் போட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது அந்த நபரை குறித்து உங்களையும் அறியாமல் ஒரு கசப்பு வந்துடும். ஆனால் இன்றைக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளணும், அந்த நபர் மூலமாக தேவன் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு வச்சுருப்பாரு. சில ஆவிக்குரிய நன்மைகளை, பூமிக்குரிய நன்மைகளை கர்த்தர் கொடுக்கணும்னு வச்சுருப்பாரு. ஆனால் தீமையான மனிதர்கள், கோல் சொல்லுகிற மனிதர்கள் இன்றைக்கு உங்கள் எல்லைகளுக்குள்ளே வந்து தேவையற்ற ஆலோசனைகளை கொடுத்து, தவறான இன்ஃபர்மேஷனை கொடுத்து உங்கள் இருதயத்தை கரைபடுத்தி விடாதபடி கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய ஆத்துமாவை சகல தீமைக்கு தப்பு வைப்பாராக. நீங்கள் நம்புகிற நண்பர்களாக இருக்கலாம், நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிற சில முதியவர்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு குறிப்பிட்ட முடிவு எடுப்பதற்கு முன்பதாக தேவ சமூகத்துக்கு போங்க, கர்த்தருடைய சமூகத்தில் நில்லுங்க, தேவனுடைய சமூகத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை, ஆலோசனையை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனிடத்தில் விசாரிங்க. தேவனிடத்தில் விசாரிக்காமல், ஆண்டவருடைய வழிநடத்துதல் இல்லாமல் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதபடி கர்த்தர் இன்றைக்கு உங்களை வேலி அடைப்பாராக. ஹல்லேலூயா! உங்கள் ஆத்துமாவை காப்பாற்றுகிற மீட்பருக்காக ரெண்டு கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. ஜெபிப்போமா. கலாந்தின் பரலோக பிதாவே, ஆண்டவர் கொடுத்த அந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் வெளிச்சத்துக்குள்ளப்பா இன்றைக்கு ஒவ்வொருவரையும் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். கர்த்தாவே, நீர் எழுந்தருளுவீராக, உடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, கிருபை உண்டாவதாக. மீட்பின் வெளிச்சத்தில் ஆண்டவரே எங்கள் ஜனங்களை கர்த்தர் வைத்து நீர் பாதுகாத்து கொள்ளுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹவ் எ பிளஸ்ட் டே.